கேட்கும் சூரியன் எஃப்எம் சூரியனா காசுதான் சூரியனா காசுதான் என்னுடைய கையில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான பண பரிசு 10,000 ரூபாய் செல்ல காத்திருக்கின்றது. காத்திருங்கள், அக்கரப்பத்தனை நகரத்துக்குள்ளே செல்ல போகணும். அங்கு வருகின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம். யாராக இருப்பார் அந்த இப்ப நாங்க அகரப்பத்தின பிரதான நகரத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்க ஒரு நகை அடகு பிடிக்கிற இடம் இருக்கு, சின்ன ஒரு பன்சல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு இருக்கின்ற ஒருவரை தான் சந்தித்து கலைக்க காத்திருக்கோம். நாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். இது என்ன ஊரம்? மிச்ச நேரம் அங்க இன்னைக்கு நின்றுக்கிறது என்னத்துக்கு? என்ன அவசரமா? சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஞானசுந்தரி. வீட்டுல யார் யார்? ரெண்டு பேர் இருக்காங்களா? ஸ்கூல் போறாங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. மழை அங்க வந்து மழை பெய்யற காலம் இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு. காலையில மழை பெய்யுது. ஞானசுந்தரி சொல்லுங்க, நீங்க என்ன ரேடியோ? அது அகரபத்தன நகரத்திலே நாங்கள் சந்தித்த அதிர்ஷ்டசாலி. அடுத்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சூரியனோடு. நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான். இன்று தினம் காட்மோ அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு அழகான ஊர். இங்க இருக்கிற ஒரு சூரிய நேயர் சந்திக்க போகிறோம், சந்தித்து கேட்க போகிறோம் அந்த முக்கியமான கேள்வி. நீங்க கேட்கும் வானொலி எது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சூரியன் சொன்னா என் கையில இருந்து 4,000 ரூபாய் பணப்பரிசு அந்த அதிர்ஷ்டக்கார சூரிய நேயருக்கு போய் சேரப்போகுது. வாங்க கேட்டு பார்க்கலாம். காட்மோர் வந்த பிறகு நிறைய தொடர் குடியிருப்புகள்லாம் இருக்கு, நிறைய வீடுகள்லாம் இருக்குங்க. அங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். சரியாக நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதிலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு தான். வாங்க கேட்டு பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்ன செய்றீங்க நீ? வாழ்த்துக்கள். நாங்க சூரியனா காசுதான் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். நீங்க சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு காசு? 4,000 ரூபாய். இதே மாதிரி உங்களுடைய பகுதிக்கு வருவோம். சத்தமாக சந்தோஷமாக சூரியன் எஃப்எம் கேட்டுருங்க. வந்து கேட்போம். நீங்க வந்து கேட்போம். நீங்க கேட்கும் வானொலி எது அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க சூரியன்னு சொன்னா இவருக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான். இன்று தினம் அக்கட்டுக்கு வரை தந்திருக்கிறோம். அக்கட் டவுன்ல இருந்து அப்படியே வரும்போது ஃபேலோன் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் இருக்கு, அங்கதான் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு சூரியனை சந்திக்க போகிறோம். சந்தித்து அந்த முக்கியமான கேள்வியை கேட்க போகிறோம். நீங்க கேட்கும் வானொலி எது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சூரியன்னு சொன்னா என் கையில இருக்கிற 4,000 ரூபாய் பணப்பரிசு அந்த அரசக்கார சூரியனேருக்கு போய் சேர போகுது. வாங்க கேட்டு பார்க்கலாம். அப்கட் வந்த பிறகு நிறைய வீடுகள்லாம் இங்க இருக்குது. இங்க இருக்க ஒரு வீட்டு தான் போக போறோம். வாங்க கேட்டு பார்க்கலாம். நிறைய வீடுகள் இந்த பக்கம் நிறைய இருக்கு. நாய் வேறு இருக்குது.
ஒரு மாதிரி இப்படி மழை வேற கொழுந்து இப்ப நிறைய வளர்ந்துருக்கும் சொல்லுவாங்க. ஆனா மழை டைம்ல கொழுந்து இருக்கு ரொம்ப கஷ்டமே. இப்படி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பேர் பிள்ளைகளை படிக்க வைக்குமா, அதனால இப்படி ஜஸ்ட் வேலை செஞ்சுட்டு வரோம். மாத ஏர் வருமானம் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 5000 ரூபாய், 6000 ரூபாய். நீங்க என்ன ரேடியோ கேட்பீங்க? சூரியன். என்ன ரேடியோ? சூரியன். வாழ்த்துக்கள், நாங்க சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். நீங்க சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொன்னா 4000 ரூபாய் பண்ண பரிசு தரோம். வாங்கிக்கோங்க. சந்தோஷமா? சந்தோஷமா? சந்தோஷம். அப்படி சத்தமா எண்ணி காட்டுங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய். இதே மாதிரி உங்களுடைய பகுதிக்கு வருவோம். சத்தமாக சந்தோஷமாக சூரியன் எஃப்எம் கேட்டுருங்க. நாங்க வந்து கேட்போம் நீங்க கேட்குமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டு. நீங்க சூரியன் சொன்னா இவங்களுக்கு எப்படி 4000 ரூபாய் பணப்பரிசு கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கும் சூரியன்னா காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன், சூரியன்னா காசுதான். இன்று தினம் நாங்க தயகமைக்கு வழங்கி போயிருக்கிறோம். எங்க இருக்கிற ஒரு சூரிய தயகளை சந்திக்க போகிறோம். சந்தித்த அந்த முக்கியமான கேள்வி, நீங்க கேட்கும் வானொலி எது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சூரியன் சொன்னா என் கையில இருந்து 4000 ரூபாய் பணப்பரிசு அந்த அதிர்ஷ்டக்கார சூரியனை இருக்கு காத்திருக்கு. வாங்க கேட்டு பாக்கலாம். தயகமிலிருந்து இப்படி கீழே வரும்போது நிறைய வீடுகள்லாம் இருக்கு. ரோட்ல நிறைய பேர் வராங்க போறாங்க. கொள்முடந்து வார ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேர் என்னது? சித்ரா தேவி. என்ன செய்யறீங்க நீங்க? இப்ப எங்க போயிட்டு வரீங்க நீங்க? எத்தனை அமௌண்ட் படிக்கிறாங்க? என்ன பேர் அவங்க? சரி, நீங்க என்ன ரேடியோ கேப்பீங்க? என்ன ரேடியோ? சூரியன். வாழ்த்துக்கள், நாங்க சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். நீங்க சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் பணப்பரிசு தரோம். சந்தோஷமா வாங்கிக்கீங்க. சத்தமா எண்ணி காட்டுங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு. 4000 ரூபாய் பணப்பரிசு கொடுத்தமோ அதே மாதிரி உங்களுக்கும் சூரியன் சொன்னா காசுதான். இதே போல நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ, நீங்கள் கூடும் சந்தையிலோ, நீங்கள் வியாபார நிலையங்களிலோ, நீங்கள் நடந்து செல்லும் வீதிகளிலோ அல்லது உங்கள் வீடுகளிலோ சுருக்கமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாங்கள் உங்களிடம் வந்து நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நாம் கேட்கும் போது உங்கள் பதில் சோரியண்ணா காசுதான்.